கண்டிப்பா நிக்க வச்சு சொல்லுங்க சார். ஏனே கேட்டா பாத்தீங்கல்ல, வாள் எடுத்து வெட்டுவாங்க பாத்தீங்கல்ல மேடையில, அதுதான் பண்ணாலே போதும் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பண்ணணும். இப்ப கூட அதுதான் போராட்டம் பண்றாங்க சென்னங்க, நோட் ரோட்ல நிக்க வச்சு வெட்டலாம். அது போல ஒரு தண்டனை வந்தாதான் சில பேர் திருந்துவாங்க. ஏன்டா அப்படி பண்றாங்க, நம்மளே நம்பி வந்தவங்கள வந்து நம்ம சீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தண்டனைனா என்கிட்ட எல்லாம் சொன்னா அவனுங்கெல்லாம் தலைகீழா கட்டி நிறைய பண்ணலாம், அவனுங்கெல்லாம் வச்சு செய்யலாம். இந்த மாதிரி ஆளுங்களை அந்த மாதிரிலாம் விடக்கூடாதுண்ணா சத்தியமா, யாருமே இது இல்லை. நம்ம ஜனங்க கரெக்டா இருந்தாங்கன்னா. புதுச்சேரி இஷ்யூ வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. 9 வயது சிறுமிக்கு இந்த மாதிரி நிலைமை ஏன் ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது உங்களோட பார்வை என்ன? நம்ம பெற்றோர்கள் தாங்க, அந்த மகனை பெற்ற பெற்றோர்கள் அந்த தவறான விஷயத்த செஞ்ச அந்த மகன் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து சரியா வளர்க்கல. சென்னையில பொறுத்த வரைக்கும் சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தாட் இருக்கா? ஊழல் இல்லாம இருந்தாலே போதும். ஊழல் இல்லாத ஊழல் இல்லாமல் இருந்தாலே உமன் சேஃப் தான். ஏன்னா இன்னைக்கு இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக புதுச்சேரியில் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு பார்த்தீங்களா, இப்போ அந்த பொண்ணு எதனாலனா கேட்பார் இல்லை, புரியுதுங்களா? கேட்பார் இல்லாமல் இருக்கிறதுனால தானே ஒரு இது. இப்போது நம்ம ஜனங்கள் எல்லாமே ஒன்று கூடி நம்மலாம் ஒரே இது அப்படின்னு நினச்சி போயிட்டு போராட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து அது ஈஸி நம்ம உடச்சி போயிடலாம் ஃப்ரெண்டில். இப்போ அது இல்லாமல் யாரோ தான் ஒரு பொண்ணு தானே போனால் போதும் நம்மளை பார்த்துப்போம் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா. கண்டிப்பா வந்து நம்ம சொசைட்டில சேஃப்டி வராது அவ்வளவு சீக்கிரம். சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒன்னு கூடி நம்ம வந்து எவ்வளவு இது பண்றோமோ, நம்மளோட ஸ்ட்ரென்த் போடுறோமோ, அவ்வளவு நம்மளோட உமன்ஸ்ல நம்ம சேஃப் பண்ணலாம். அந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாம் மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரே போடு தான் ப்ரோ, நோட் ரோட்ல நிக்க வச்சு வெட்டலாம் ப்ரோ. அது போல ஒரு தண்டனை வந்தாதான் சில பேர் திருந்துவாங்க. இது போல நம்ம ஜெயிலுன்னு போட்ட உள்ள வந்து வெளியே வந்து திரும்பவும் அதே தப்பு தான் அவங்க செய்யறாங்க. அது மாத்தணும்னா கடுமையான தண்டனை தேவை. கடுமையான தண்டனை கொடுத்தாதான் திருந்துவாங்க நினைக்கிறீங்க? இந்த விஷயங்கள் பார்க்கும்பொழுது உங்களோட பார்வை எப்படி இருக்கு? என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, என் கையில எல்லாம் மாட்டினாங்கன்னா இந்த சட்டம் இல்லைன்னாக்கா அவங்களுக்கு நானே அடிச்சு சாவடிக்கிறேன். ஒரு குழந்தை இறந்துட்டாங்க, பிளஸ் வந்து ஒரு ஃபாரினர் வந்து இதாயிட்டாங்க, அந்த இதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமே. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது உங்களோட பார்வை எப்படி இருக்காமா? ஏன்டா அப்படி பண்றாங்க, நம்மளே நம்பி வந்தவங்கள வந்து நம்ம சீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாம எல்லாரையும் ஒரு அம்மாவா பாக்கலாம், ஒரு தங்கச்சியா பாக்கலாம், அதை விட்டுட்டு ஏன் அந்த தப்பான ஒரு தாட்ல மட்டும் பாக்குறாங்க அப்படின்றது ஒரு ஃபீல். அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்? அவங்கள கொன்றலாம் நான் என்ன பொறுத்த அளவுக்கு. கண்டிப்பாங்க சார், அதாவது வந்து அது பேரண்டோட மிஸ்டேக்கா இல்ல சொசைட்டி மிஸ்டேக்கான்னு தெரியல. ஏன்னா வந்து வளர்க்குறது வந்து அம்மாவா இருந்தாலுமே வந்து சொசைட்டில தான் அவங்க வளர்றாங்க. சொசைட்டில பக்கத்துல பார்த்து அந்த பசங்க வளர்ற விதம் தான் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை மாத்தினது வந்து கண்டிப்பா ஆண்களுக்கு சொல்றேங்க சார். அதாவது வந்து அது அவங்க வளர்ந்த விதத்தை சொல்றதா இல்ல வந்து அவங்க பிறந்தது வந்து கரெக்ட் தான், நான் அதை பிறந்ததை பத்தி எதுவுமே சொல்லல. வளர சுச்சுவேஷன் அவங்களுக்கு கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி அவங்க தப்பான எண்ணங்களவே பார்த்து வளர்த்துக்கிட்டாங்க. அது ஒரு ஒரு சோசியல் மீடியாவா இருக்கலாம், சோசியல் மீடியாவா இருக்கலாம், எந்ததுனாலுமே இருக்கலாம். அந்த மாதிரி எதனால அப்படி பண்றாங்கன்னு தெரியல, ஆனா அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கும். இவங்க மேல இதுல இருந்து இது பண்ண மாட்டாங்களே, மேல அதிகாரி வந்து ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையே. அவங்க எப்படி எப்படி இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டு போயிடுறாங்க. என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணு சின்ன சின்ன பசங்களா ஸ்கூலுக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு ஒருத்தவங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாப்பா பயப்படுது, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனா குழந்தைய கத்துன்னு போயிடுறாங்க அப்படி இப்படி பயப்படுது. அப்ப எப்படி நல்லா எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? அந்த பசங்களே போகாத நின்றுனா அப்ப படிப்பு என்ன ஆகும்? நாங்க ஏதாவது ஏதோ படிக்கல ஏதோ ஒரு இது 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 வந்துடுறோம். அந்த பசங்க படிச்சா முன்னேறும், அதெல்லாம் பண்ணும்ல, அதனால சொல்றேன். அதுமா பெண் பிள்ளைங்களுக்கு சொல்றதை விட ஆண் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம். சூப்பர். ஏன்னா அவங்க வந்து எப்படி கேர்ள்ஸ் கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து சொல்லி அனுப்பலாம். ஏன்னா நம்ம பிள்ளைகளை மாதிரிதான் வெளியில இருக்க பிள்ளைகளும், ஸோ வந்து நீங்க நம்ம பிள்ளைகளை பாக்குற மாதிரிதான் வெளியில இருக்க பிள்ளைங்களும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லலாம். அந்த மாதிரி தண்டனைனா என்கிட்ட எல்லாம் சொன்னா அவனுங்கெல்லாம் தலைகீழா கட்டி நிறைய பண்ணலாம், அவனுங்க எல்லாம் வச்சு செய்யலாம். இந்த மாதிரி ஆளுங்களை அந்த மாதிரிலாம் விடக்கூடாதுண்ணா சத்தியமா, யாருமே இது இல்லை. நம்ம ஜனங்க கரெக்டா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆளுங்க வந்து இறங்கி செய்ய மாட்டாங்க. அவ்வளவு பேர் இறங்குறேன், அவன் அவ்வளவு ஜனத்தை பிடிச்சியும் அவன் ஒரு வார்த்தை ஒரு ஆள் ஒருத்தர் சொல்லியிருக்கானா, உங்களால என்ன பண்ண முடியுமோ பாருங்க நாங்க இவ்வளவு பேர் வந்திருக்கோம்னு. அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம என்ன பண்றது, அந்த மாதிரி ஆளுல கையில மாட்டினா அவங்களெல்லாம் விடக்கூடாது சத்தியமா. இந்த ஜெயில் அதெல்லாம் ஜெயில எல்லாம் தரக்கூடாதுண்ணா. ஜெயில போட்டாலும் அவன் வெளியே வந்து மறுபடியும் அதான் பண்ணுவான்.
ஜெயிலுன்றதே இருக்கிறது. அவங்களுக்குலாம் ஒரு தண்டனையே, அது எங்களை மாதிரி பசங்க கிட்ட மாட்டினா அவங்களுக்கு தண்டனை என்னன்றது நாங்க காட்டுவோம். நம்ம வந்து ஜெயிலுன்றது அவங்களுக்கு அப்படி அனாவசமா ஜெயில குத்துட்டான்னு வச்சுக்கா, தூக்கி உள்ள போட போறானுங்க, 5 நாள் 10 நாள்ல வெளியே வந்துருவானுங்க. அந்த மாதிரி வெளியே வர விடக்கூடாது. நம்ம அவனுங்க எங்க கையில எல்லாம் மாட்டினானுங்கன்னா அவனுங்களை வச்சு நாங்க செய்வோம். அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், பாதுகாப்பு இல்ல இந்த நாட்டுல, பாதுகாப்பு இல்லைங்க. வெளிநாடு மீது கொண்டு வரணும். வெளிநாடு மாதிரினா எந்த மாதிரி விஷயங்கள்? தண்டனை கொடுக்கணும், சரியான தண்டனை கொடுத்தா இப்ப தப்பிக்க வைக்கக்கூடாது. இது எதுவாக தான் தப்பிச்சு வச்சுருவாங்க. தண்டனை என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அவங்களுக்கு? அவங்க வெளியே தண்டனை கொடுக்குறாங்க, தலை வெட்டுறாங்க, அதே மாதிரி தண்டனை கொடுத்தா அது நாளைக்கு பயப்படுவாங்க. இதை பார்த்து நாலு பேர் பயப்படுவாங்க, அதனால இல்லை பயப்பட மாட்டாங்க யாரும். அது முக்கியம் இருக்கணும். ஓகே, அப்போ வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பை தாண்டி ஆண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க தான் அவங்க கிட்ட நல்ல விளக்கமாக சொல்லி பழகணும். நல்லா இருக்கணும், அது மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, மகளிருக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, அது முக்கியம் தான் இருக்கணும். பார்த்துட்டீங்களா, வாழ்த்து வெட்டுவாங்க பார்த்தீங்களா மேடையில், சதுதான் பண்ணாலே போதும் எல்லாருமே போய்விட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பண்ணணும். இப்போ கூட அதுதான் போராட்டம் பண்ணுறாங்க சென்னங்க, புதுச்சேரியில் வந்து அவங்க நிற்க வச்சு சுடணும், தூக்கில் போடணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கோசம் அந்த சின்ன பொண்ணுக்கோசமாக சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்குறத தப்பே இல்லை. அது அரசாங்கம் என்ன கொடுக்குதோ அந்த நான் இருக்கிறத பார்க்கும்பொழுது பெற்றோர்களுக்கு ஒரு பயம் வருதுல, நம்ம வீட்லேயும் குழந்தை இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாங்க, அது இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜென்ரேஷனில் பிள்ளைங்களை வளர்க்குறவங்க அதை சொல்லி சொல்லி வளர்க்கணும். அப்பா அம்மா கரெக்டாக வளர்த்தாங்கனாவே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். சூப்பர். பிகாஸ் நான் என்னோட ஒரு பர்சனல் சொல்கிறேன், என்னோட பேக்கில் எப்பயுமே ஒரு நைஃப் இருக்கும், பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். கண்டிப்பாக யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணா நான் பண்ணிடுவேன், ஆமாம் நான் பண்ணேன், என்ன சேவ் பண்ண பண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இதற்கு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கும் இல்லை, அந்த மாதிரி இல்லை. எனக்கு ஃபுல் செக்யூர் கொடுத்தது என்னோட டாடி, என் டாடி கடுத்து ஹஸ்பண்ட் பாத்துக்கிறாரு. சோ இந்த மாதிரி என்ன யாரும் தப்பா பேசினது இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒண்ணு வந்து அட்லீஸ்ட் ஒரு பெப்பர் ஸ்ப்ரேயாச்சும் பேக்ல வச்சுக்கலாம், லேடிஸ் வந்து சேஃப்டிக்காக எப்பயுமே. ஏன்னா இப்ப லேடிஸ் தாண்டி குழந்தைங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும்போது அது ஒரு பயம் வருது. நம்ம தானே செக்யூர் பண்ற மாதிரி இருக்கு. முதல்ல எங்கனாலும் போய் விளையாண்டுட்டு வான்னு சொல்லலாம், கண்ணுக்கு முன்னாடி விளையாட விட்டாலே தூக்கிட்டு போயிடுவாங்களோன்ற பயத்துலதான் இப்ப வாழ்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அப்படி ஆளுகள் எல்லாம் என் கையில கிடைச்சிருந்தா கண்டிப்பா நானே ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு கூட நம்ம போய் நல்ல விஷயத்துக்காக உள்ள போறது தப்பிக்கிறேன். அப்படி ஆளுகளெல்லாம் வெயில வச்சு கோர்ட்ல கூப்பிட்டு போய் விசாரணை, அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட் தான். அலக்கழிக்கிறது எல்லாமே ரொம்ப வேஸ்ட் தான். ஏன்னா சட்டங்கள் தடுமையா இருந்தா மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். பெண்கள் வந்து மிகப்பெரிய சக்தி, பொண்ணுங்க தான் நாட்டுல எல்லாமே. அவங்க இருந்தா தான் அந்த உலகம் இயங்கும்ன்றதுக்கு ஒரு இதா நம்புற வேணும். அதனால பொம்பளை பிள்ளை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு பாக்கணும். இது நம்ம ஏன் இப்படி சொல்லணும், பெண்களை பாதுகாப்பா வளர்க்கறதுக்கு ஆண்களை சரியா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லணும்ல. நம்ம ஆண்கள் நம்ம எவ்வளவு சொன்னாலுமே வீட்டுல ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்கேஸ் நானே முன்னாடி சின்ன வயசுல கூட இருந்திருக்கேன், வீட்டுல காட்டும் போது ஒரு முகம், வெளியில இருக்கும்போது ஒரு முகம். ஆனா பெண்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. வெளியில எவ்வளவு வெளியில மறைச்சா வீட்டுல வரும்போது அந்த முகத்தை மறைக்க முடியாது, எப்படினாலும் ஒரு சூழ்நிலையில வெளிப்போம். ஆனா ஆண் பசங்க வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணியே போவாங்க. இதுதான் தெரியற வரைக்கும் அவங்க பண்ற தப்பு பெத்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால எப்பயுமே பொண்ணுகளை முடிஞ்ச வரைக்கும் கவனமா பாத்துக்கிறது பெத்தவங்களோட கடமை. அதாவது வந்து இப்ப அந்த 6 பேருமே மேரேஜ் ஆனவங்களா என்னன்னு தெரியாது. இருந்தாலுமே வந்து அவங்களுக்குமே ஒரு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு பையனோ பொண்ணோ யாரோ இருந்துட்டா அவங்களுக்கே ஒரு பொண்ணு இருக்காங்களான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பொண்ணு அப்படி பண்ணுவாங்களா? அந்த சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணு அவங்க நினைச்சு பாக்கணும். ஆனா வந்து அவங்க அந்த மாதிரி நினைச்சே பாக்கல, நினைச்சு பாத்துருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க. யாரா இருந்தாலுமே வந்து ஒரு பிரதர், ஒரு சிஸ்டரா நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டரா தன்னோட பொண்ணு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா எந்த இதுமே இல்லைங்க சார். அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா கண்டிப்பா நிக்க வச்சு சொல்லுங்க சார். ஏன்னா கேட்டா விசாரணை எல்லாம் கிடையாது, கன்ஃபார்ம் இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா தூக்குல கொடுக்க வேணாம், தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா அப்புறம் தப்புன்னு தெரிஞ்சு தண்டனை கிடைச்சா மட்டும்தான் பிள்ளைகளை வந்து தைரியமா அடுத்து வெளியில அனுப்ப முடியும். ஏன்னா இன்னைக்கு தான் வெளியில வர ஆரம்பிச்சிருக்காங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுக்காக வளர்ச்சின்ற முறையில பொண்ணுகளையுமே பெத்தவங்க வந்து கொஞ்சம் ஆடை விவகாரங்கள் பழக்க வழக்கங்கள் அதுல கொஞ்சம் கண்டிப்பா இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்.